நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகா பெரியவர் காயத்ரி மந்திரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய பிராமணர்களை பற்றியும் அந்த பிராமணர்களின் கடமைகள் பற்றியும் மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு காயத்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை யார் ஒருவர் கானம் செய்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பது தான் காயத்ரி அப்படின்னு அர்த்தமா. அப்போது கானம் பாடுவது அப்படின்னொன்னே வெறும் பாடுறது மட்டும் கிடையாது, பக்தியோடையும் அன்போடையும் உச்சரிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்து பக்தியோடு பாடும்போது அந்த காயத்ரி மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை ரட்சிக்கும். அதனால தான் அதுக்கு வந்து காயத்ரின்னு பெயர் வந்ததாக மகா பெரியவர் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த வேதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேதம் அனைத்துக்குமே வந்து தாயார் அப்படின்னா அது காயத்ரி மந்திரம் தான் அப்படின்னு வேதத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக மகா பெரியவர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 24 அக்ஷரங்களை கொண்டதுங்க. அதாவது 8 எழுத்துக்கள் கொண்ட 3 பதங்கள் இருக்கான். இதுக்கு தான் அது இதனால தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிபதா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருப்பதாக மகா பெரியவர் சொல்கிறாங்க. இப்போ 3 பதங்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு பதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேதத்தின் சாரமாக, அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ஸோ ரிக்வேதத்தின் சாரம் வந்து ஒரு பதம், யஜுர்வேதத்தின் சாரம் இன்னொரு பதம், சாமவேதத்தின் சாரம் இன்னொரு பதம். ஸோ 3 பதமாக இருக்குது. இந்த 3 வேதங்களையும் இறுக்கி பிழிந்து எடுத்த சாரம் தான் வந்து காயத்ரி மகாமந்திரம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரிப்பா அப்போ அந்த அதர்வண வேதம்னு ஒன்று இருக்கே அது என்ன ஆச்சு அப்படின்னு. மகா பெரியவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதர்வண வேதத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கான். அப்போ அதை பற்றி நீங்கள் வந்து உபதேசம் பெறணும் அப்படின்னா 2வது உபநயனம் செய்து கொண்டு தான் உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து காயத்ரி பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த காயத்ரி மந்திரத்தையும் வேதத்தையும் படிக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்களுடைய கடமை என்ன, பிராமணர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த மந்திர சக்தி அப்படின்றது குறையாமல் இருக்க தேகத்தை வந்து சக்தி உள்ளதாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிறாங்க. இந்த தேகம் அப்படின்றது ஒரு தேவாலயம், அதில் இருக்கக்கூடிய உயிரான ஜீவன் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ இதெல்லாத்தையும் மகா பெரியவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலயத்தில் வந்து அசுத்தத்தோடு வந்து யாரும் போகக்கூடாது, அங்கே வந்து அசுத்தமான பக்தர்களையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரலாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு மாமிசமோ சுருட்டோ இல்லை மது வகைகளோ வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அசுத்தம் உண்டாகும் இல்லையா. அதே மாதிரி இந்த மனித தேகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அசுத்த பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது, அதுவும் மந்திர சக்தி இருக்க வேண்டிய இடத்துல அசுத்தங்களை சேர்த்தால் அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிறாங்க. அதே போல் வேத மந்திர சக்திகளை ரட்சிக்க வேண்டிய அந்த ஒரு கடமை இருக்கிறதுனால தான் இந்த உடலை வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் போல் பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிராமணன் கடமையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மந்திர சக்தியை ரட்சித்து அதனால் உலகத்திற்கு நன்மையை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிராமணனுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு அவ்வளோ நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கான். ஸோ மற்றவங்களாம் வந்து ஏதோ செய்கிறாங்க, அது ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சரீரத்தை வைத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணன் தனக்கு தகாதவற்றை செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிராமணனுக்கு தேகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை அப்படின்னும், உலக நன்மைக்காக வேதத்தை ரட்சிக்க வேண்டிய தேகம் அது அப்படின்னும் மகா பெரியவர் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேகமாக அது சொல்லப்படுகிறது. ஸோ உலக நன்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களை வந்து அபியாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் உபநயனம் செய்து கொள்வதாக மகா பெரியவர் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா, ஐயர்லாம் எதுக்காக பூநூல் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ பூநூல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உலக நன்மைக்காக மந்திரங்களை அபியாசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் போடுறதா மகா பெரியவர் சொல்லியிருக்காங்க. இப்போது மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சௌகரியமான ஒரு தொழிலெலாம் செய்கிறாங்க, நம்மளும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணன் நினைக்கக்கூடாது அப்படின்னும், தனக்குன்னு ஒரு கடமை இருப்பதாகவும் அந்த கடமையை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்றவர்களெலாம் வந்து யோசிக்கணும் அப்படின்னு மகா பெரியவர் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நீ பிராமணன் பணத்து மேலே நீலாம் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா காசு இருந்தால் தான் பிராமணனாகவே இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படி. அது இதை வந்து மகா பெரியவரும் ஒத்துக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனா, காலம் வந்து மாறிப்போச்சு, அந்த காலத்தில் வந்து அரசரும் சரி மற்ற சமூகத்தினரும் என்ன பண்ணாங்கன்னா பிராமணன் அப்படிங்கிறவங்க வந்து அவர்களுடைய கடமைகளை செய்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு மானியம் கொடுத்தாங்க, வாழ்கிறதுக்கு வழி கொடுத்தாங்க. அதனால் பிராமணர்கள் வந்து அவர்களுடைய கடமைகளை செய்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை. ஸோ பணம் ஈட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதனால் அப்படி பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் தன்னுடைய
ஆச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தவறிவிடக்கூடாது அப்படின்னு மகாபெரியவர் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து மந்திர சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றிட்டு வரணும், தர்மத்தை வந்து காப்பாற்றணும், இதுதான் வந்து நம்மளுடைய முதல் கடமை, சம்பாதிப்பது அப்படிங்கிறது இரண்டாவது கடமை அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. இது வந்து லாஜிக்கலி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா. ஸோ மந்திர சக்தி அப்படின்ற ஒரு அக்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணன் காப்பாற்றி கொண்டு வந்தால் எல்லோருக்குமே அது நன்மை தரும் அப்படின்னும், இப்போ யாராவது வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த சக்தி பிராமணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திர சக்தி மூலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. இப்போது யாராவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட நிற்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பிராமணன் வந்து நிற்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, எப்பா நீ செய்கிறது தான் நானும் செய்கிறேன், உனக்கு இருக்கிற அதே சக்தி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு நீ சொன்னால், ஒரு பிராமணன் அந்த மாதிரி சொன்னால் அவனுடைய அந்த ஜென்மமே வந்து வீணாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாபெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர சக்தி வந்து இப்போ பெரும்பாலும் வந்து அணைந்து போய்விட்டது, இப்போ பிராமணனுடைய தேகம் வந்து பார்த்திங்கன்னா விகாரம் ஆகிவிட்டது, அதில் வந்து நிறைய அசுத்த பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு விட்டன, அதனால் வந்து மந்திர சக்தியானது அணைஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் ஒரு பொறி மட்டும் அணையாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பொறியை வந்து நம்ம விரித்து செஞ்சால் அது வந்து என்ன ஆகுமா, பெருசாக வந்து பற்றி கொள்ளும். அந்த ஒரு நெருப்பு பொறிக்கு பேர் தான் வந்து காயத்ரி அப்படின்னு சொல்கிற மகாபெரியவர் சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, ஒரு பிராமணன் மூன்று தலைமுறையாக காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டாங்கன்னா அவன் வந்து பிராமணன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிராமணர்கள் வாழக்கூடிய இடம் அக்ரஹாரமும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூன்று தலைமுறையாக யக்ஞம் செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து துர்பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கெட்டுப்போன பிராமணன், கெட்டு போனாலும் பிராமணன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, மறுபடியும் பிராமணன் ஆவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிராயச்சித்தம்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மூணு தலைமுறையாக காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டால் பிராயச்சித்தமும் கிடையாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமணத்துவம் இருக்கு இல்லையா அதை வந்து அடியோடு இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் மறுபடியும் பிராமணன் ஆக மாட்டான். அப்போ காயத்ரி மந்திரத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாரு. அதனால தான் அந்த நெருப்பு பொறியை வந்து பார்த்திங்கன்னா ஊதி பெருசு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. ஸோ பூநூல் போட்டிருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களும் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு 1000 முறையாவது காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட நேரத்தில் கண்ட ஆகாரத்தை சாப்பிடாமல் இனியாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுகளை சாப்பிட்டு மந்திர சக்தியை தேகத்தில் தக்க வைத்து கொள்ள, இந்த உடலை வந்து பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. ஸோ உடல் இருந்தால் தானே, அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றதுனால இந்த உடலை நீங்கள் வந்து பரிசுத்தமாக வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த உடலில் வந்து அந்த மந்திர சக்தியை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, வேதத்தின் சாரம் தான் வந்து இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காயத்ரி வந்து சகல வேத மந்திர சக்தியும் அடங்கியிருக்கு, மற்ற எல்லா மந்திரங்களையும் வந்து சக்தி கொடுப்பதே வந்து இந்த காயத்ரி மந்திரம் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஜபிக்காமல் மற்ற எல்லா மந்திரத்தையும் உட்காந்து ஜபிச்சுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காயத்ரி மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து படிக்கிறது கிடையாது, கரெக்டுங்களா. பிராமணர்கள் படிப்பாங்க, இன்னும் ஒரு சில மக்கள் படிப்பாங்க, மற்றவர்கள் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்கவும் படலை, நமக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் நம்ம பெரியவர்களும் சொல்லி எதுவும் சொன்னது கிடையாது இல்லையா. அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த ஒரு இது கிடைக்கும், அந்த மந்திர சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணன் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் அந்த மந்திர சக்தியை அவர்களுக்கு பெற்று கொடுக்க வேண்டும். இது வந்து ஒரு பிராமணனுடைய கடமை அப்படின்னும், இந்த கடமையை செய்ய தவறிவிட்டால் பரிகாரமே இல்லாத அது ஒரு தோஷமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவர் சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இதில் சொன்னது எல்லாமே மகாபெரியவர் சொன்னது தான், அவருக்கு சொன்னது தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயத்ரி மந்திரம் பற்றியும் சந்தியாவதனம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதெல்லாத்தையும் நான் இங்கே சொல்லலை. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை டவுன்லோட் பண்ணியோ இல்லை வாங்கியோ படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நான் வந்து இன்னொரு டாப்பிக்கில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.